அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். CWSN பயிற்சியானது தொடக்கநிலை ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அப்பயிற்சியில் கலந்து கொண்ட ஆசிரியர்கள் எமிஸ் வெப்சைட் மூலம் எவ்வாறு தங்களது அசஸ்மெண்ட்டை மேற்கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய சர்ச் பாக்ஸில் exam.tnschools.gov.in/login அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரி பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கான எமிஸ் ஐடியும் உங்களுடைய பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டு லாக்இன் பண்ணுங்கள். இப்போ நான் லாக்இன் கொடுக்குறேன். லாக்இன் பண்ணோன்னு உங்களுக்கான பேஜ் இது மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயினிங் ஆன் பில்டிங் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஸ்டார்ட் குயிஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான குயிஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுடைய அசஸ்மெண்ட்டுக்கான குவஸ்டின்ஸ் வந்து இதன் மூலமாக நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களால் வந்து லாக்இன் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து கூகுள் ஃபார்ம் மூலமாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அந்த கூகுள் ஃபார்ம் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு இனி பார்க்கலாம். ஸோ வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்குறேன், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே ஓப்பன் வித்துன்னு கேட்கு, க்ரோமில் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகு. @ICDSA சொல்லிவிட்டு இதில் ஃபஸ்ட் லிங்க் பாருங்கள். ஃபஸ்ட் ஐக்கான் வந்து லிங்க் டு டேக் அசஸ்மெண்ட் வையா கூகுள் ஃபார்ம். ஸோ இதை வந்து என்னென்னா கூகுள் ஃபார்ம் மூலமாக நீங்கள் வந்து அசஸ்மெண்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு க்ரோம் கொடுத்துருங்க. ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த கூகுள் ஃபார்ம் மூலியமாகவும் நீங்கள் வந்து இந்த அசஸ்மெண்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை எமிஸ்லேயே லாக்இன் ஆச்சு அப்படின்னா எமிஸ்லேயே லாக்இன் பண்ணி அதில் வந்து அசஸ்மெண்ட் பண்ணிடுங்க. ஒரு வேளை அதில் லாக்இன் ஆகலைன்னா மட்டும் இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. நன்றி.